வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தையை அடக்கிய சும்மா விற்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவா சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்க வளமுடன் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இப்பொழுது நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இதை பற்றி விரிவாக சிந்திக்கலாம் முயற்சி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்திலே தோன்றிய எல்லா உயிர்களும் உலகத்துடைய இறைநீதிக்கு நியதிக்கு உட்பட்டு தன்னுடைய தத்தம் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ பிறந்தவை இதில் ஆறாவது அறிவை பெற்ற மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் பலவிதமான செயல்களையும் செய்து வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் மனசில் பத்து படிநிலைகள் இருப்பதாக சொல்லுவாங்க உணர்ச்சி தேவை முயற்சி என்று மூன்றாவது படியாக முயற்சி அமைகிறது அதாவது உடலுக்கோ மனதுக்கோ ஒரு குறைவு ஏற்படும்போது அது உணர்ச்சியாக மேலிடுகிறது அந்த உணர்ச்சி தான் தேவையாக மலர்கிறது அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ள உடலும் மனதும் எடுக்கும் செயல்தான் முயற்சி இது மட்டும் அல்ல பத்து நிலைகளிலே ஏழு நிலைகள் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது இதில் தான் வாழ்க்கை போராட்டம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அவைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் இந்த ஏழும் தான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்குது அடுத்த மூன்றான ஆராய்ச்சி தெளிவு முடிவு இவை மட்டும் மனுஷனுக்கே உள்ள சிறப்பான படிநிலை இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் பகுத்தறிவு அல்லது பகுத்து உணரும் அறிவு அப்படின்னு சொல்கிறோம் சரி முயற்சி பயிற்சி என்பது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இயற்கையிலே அமைந்திருக்கின்ற வளங்களை இயற்கையிலே எல்லா வளங்களும் இயற்கை எண்ணெய் கொடுத்திருக்கிறாள் அந்த வளங்களை தன்னுடைய வாழ்க்கை வளங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடியது அதை என்ன சொல்கிறோம் நம்ம கலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கலையிலே மீண்டும் மீண்டும் அறிவை செலுத்த பழகி அதிலே தேர்ச்சி பெடும் அறிவு நிலையின் உயர்வுதான் பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் தொடர்ச்சி என்பது என்ன அப்படின்னும்போது அந்த இயற்கை வளங்களை மனித வளங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கலையிலே பழகிக்கொண்டு கொண்டு அதிலே பயிற்சி பெற்று மீண்டும் மீண்டும் அதையே பயன்படுத்தி வாழ பகு பழகுதல் வாழ்ந்து தொடர்ச்சி என்று சொல்லலாம் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி என்று முழுமையாக பார்க்கும்போது தனக்கு ஏற்படக்கூடிய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள உடலும் மனமும் எடுக்கக்கூடிய செயலான முயற்சியிலே இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றும் பயிற்சியிலே பழகி மீண்டும் பழகி அதையே வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் நிலைதான் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இறைவனால் படைக்கப்பட்டிருக்கின்ற அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலே இந்த முயற்சி பயிற்சி தொடர்ச்சி எந்த நிலையிலே எப்படி செயல்படுகிறது அப்படின்றத சற்று சிந்திப்போம் உடல் தேவைகளை பூர்த்தி செய்ய இவை எப்படி செயல்படுது நம்முடைய பூமி சுழல்வதால் நம் உடலிலே ஏற்படக்கூடிய செல்களின் அழிவினாலே நம் உடலின் இயக்கத்தாலே மனதின் இயக்கத்தாலே நமக்கு ஜீவகாந்த இழப்பு ஏற்படுகின்றது இந்த உணர்வு என்ன பசி இந்த பசி உடலுக்கு தேவை இதற்கு என்ன செய்யணும் பசியை தீர்ப்பதற்கான உணவை தேடுவதற்கான முயற்சியை செய்கிறோம் உணவு கிடைத்ததும் அந்த தேவையும் உணர்வும் மறைந்து விடுகிறது எதுவரை அடுத்த வேலை பசிக்கும் வர ஆக இது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு தொடர்ச்சி வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முயற்சி பயிற்சி தொடர்ச்சியிலே தான் நம்ம வந்து நிறையாக உழன்று கொண்டே இருக்கிறோம் இது மட்டுமா என்றால் நிச்சயம் இல்லை வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னிலை உணர்தல் தன்னை உணர்தல் அகம் பிரம்மாஸ்மி அதாவது எல்லாவற்றிற்கும் மூலமான இறைநிலையை உணர்தல் இறை உணர்வு அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் முழுமை பேரு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு குழந்தை விளையாடுகிறது ஏதோ தவறு செய்து ஒரு பொருளை போட்டு உடைக்குது அம்மா திட்டுறாங்க போடா இங்கிருந்து போய்விடு அப்படின்னு கோபப்பட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் குழந்தைக்கு வைராக்கியம் அம்மாவை விட்டு என்ன செய்யுது தொலைவில் தொலை தூரத்திற்கு சென்று அங்கே சுற்றி 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 வருது எவ்வளவு நேரம் அடுத்த வேலை பசி அல்லது வேறு அதற்கான உபாதைகள் அல்லது தேவை வரும் முறை மட்டும்தான் எங்கெங்கே சுற்றினாலும் மனசில் வீட்டு ஞாபகம் அம்மாவுடைய ஞாபகம் இருப்பது போல மெல்ல வந்து வாசற்படியிலே அமைதியாக நிற்கும் அம்மாவும் வீம்பாக என்ன பண்ணுவாங்க கூப்பிட மாட்டாங்க மீடியேட்டர் நம்ம வீட்டில் இருப்பாங்க அண்ணனோ அக்காவோ வந்து சொல்லுவார் அம்மா தம்பி வந்துட்டான் அம்மா சொல்லுவா இனிமே ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் உள்ளே வர சொல்லு இல்லைன்னா வெளியே போய்ட்டு சொல் அப்படின்வாங்க போய் கோபத்தில் குழந்தைக்கு உடல் பசி தாகம் உடனே என்ன சொல்லுவோம் சரிம்மா நான் இனிமேல் உங்கள் பேச்சை கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே வரும் இல்லைங்களா இப்படி ஆன்மா என்ற குழந்தை மனம் ஐம்புலன்களின் மயக்கத்திலே எங்கெங்கே சென்று அடைந்தாலும் குரு என்ற ஒரு மீடியேட்டர் வழியாக பரமாத்மா என்ற ஒரு வீட்டை அடைவதுதான் வீடு பேறு அல்லது முழுமை பேரு அப்படின்னு சொல்கிறோம் எங்கோ அலைந்து கொண்டிருக்கின்ற மனதை பரமாத்மாவை நோக்கி திரும்பச் செய்வதுதான் முயற்சி இதுதான் பக் பக்தி மார்க்கத்திலே பிரத்யாகரம் தாரணா என்ற முறையிலே அஷ்டாங்க யோகத்திலே சொல்லப்படுகிறது இதனுடைய பின்னணியிலே ஒரு குருவை தெரிந்து கொண்டு அல்லது உணர்ந்து கொண்டு அவர் மூலம் ஆசனம் யோகம் பயில்வது வந்து பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த பயிற்சியிலே கற்று தெளிந்து நான் யார் பிரபஞ்சம் என்பது என்ன இறைநிலை அப்படின்றது என்ன என்று அதில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஐயன் திரிபரக் கற்று என்று சொல்வார்களே அப்படி கற்று கற்றதை வாழ்க்கையிலே பின்பற்றி தொடர்ந்து கர்மயோகத்தில் செயல்பட்டு உடலும் உயிரும் ஜீவாத்மாவும் தூய்மை பெற்று பரமாத்மாவோடு ஒன்றுபடுவதுதான் வீடு பேறு அல்லது முழுமை பேரு இதைத்தான் பிறப்பின் பயன் வாழ்வின் நோக்கம் இதுதான் பழுத்த நிலை பற்றற்ற நிலை இதைத்தான் மகரிஷி சொல்கிறார் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் இதற்கு வழிகாட்டுவதுதான் தான் முயற்சி பயிற்சி தொடர்ச்சி இறைநிலையிலிருந்து வந்த இந்த பஞ்சபூதங்களாலான காணபத்தியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடலும் இறைநிலையின் பின்னப்பட்ட நிலையாக இருக்கின்ற ஜீவாத்மாவும் பரமாத்மாவை அடைவதற்கான முயற்சியை ஏன் எடு எடுப்பதே இல்லை கடலிலே இருந்து நீர் ஆவியாகிறது கருமேகங்களாகி காற்றின் திசையிலே தள்ளப்பட்டு குளிர்ந்து எங்கோ தொலைவிலே மலைப்பகுதியிலே மோதி மழையாக பொழிந்து சிறு சிறு ஊற்றாக ஓடையாக காட்டாறாக மாறி பல பிரதேசங்களில் அலைந்து தெரிந்தாலும் தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்துகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை ஆறாக நதியாக உலகினிலே நிலத்தினிலே தவழ்ந்து கடலிலே சங்கமாகாமல் அமைப்பு பெறுவதே இல்லை எங்கோ மழ மழையில் மழையாக விழுந்து கடலை நோக்கிய முயற்சியிலே தான் இருக்கும் அந்த நதி தனக்கென உள்ள கரைகளுக்கு நடுவிலே பயிற்சியாகவே ஒரு வேகம் என்ற விவேகத்தை எடுத்து தொடர்ச்சியாக ஓடி கடலிலே சங்கமிக்கும் பொழுது எல்லா முயற்சியும் ஓய்ந்து அமைதி அடையும் அன்னை மடியிலே உள்ள குழந்தையைப் போல பரமாத்மாவை அடைந்த ஜீவாத்மாவைப் போல ஆனந்தம் பேரின்பம் கடலும் அலையும் போல ஆதி என்ற பிரம்ம அது கடல் போல் ஒன்று அதிலெழுந்த ஜீவன் எல்லாம் அலை போலாகும் பேதம் அது அலைகளது விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளூடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவு தன்னுள் மீதமும் ஐக்கியங்கொள் தன்மை போலே நிலையற்று ஜீவாத்மா பரமாய் ஒன்றும் அலை கடலிலே ஐக்கியமாவியதிலே அலைக்கு எந்தவிதமான சிரமமும் இருக்கிறது ஆறு கடலிலே கலைப்பு கலப்பு கலப்பதிலே அந்த எந்த விதமான கஷ்டமும் இருப்பதில்லை மனிதனுடைய ஜீவாத்மா மட்டுந்தான் பரமாத்மாவோடு ஐக்கியமாவதற்காக முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் நிச்சயமாக வேண்டியிருக்கிறது சிரமப்பட வேண்டியிருக்கிறது இதற்கு காரணம் என்ன வாழ்க்கை எனப்படுகின்ற பாஸ்புக் பேங்க் பாஸ்புக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கின்ற சஞ்சித கர்மா சஞ்சித கர்மாவிலிருந்து புலன் வழியாக ஏற்படுகின்ற ஆணவம் கண்மம் மாயை எனப்பட்ட மும் மலங்களான தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் மயக்கம் ஈகோ இம்ப்ரிட்ஸ் இல்யூஷன் என்று சொல்லப்படுகிற இந்த கலங்கங்கள் மறையும் போதுதான் இறை உணர்வு ஏற்படும் இப்படி மெய்யுணர்வு பெற்ற மகான்கள் தான் மகரிஷிகள் சித்தர்கள் மதங்களை கடந்த குருமார்கள் வாழ்க்கையிலே இறைநிலை உணர முயற்சிக்க வேண்டுமானால் முதலிலே ஒரு குருவை தெரிந்து கொள்ள வேண்டும் குருவை தேட வேண்டியதில்லை குரு தானாக வருவார் எப்போது இறை உணர்வு பெற வேண்டும் என்ற விடாமுயற்சி மட்டும் இருந்தால் இறை உணர்வை உணர்த்தக்கூடிய குரு நிச்சயம் தோன்றுவார் பொருள் வேண்டி ஒரு குருவிடம் சென்றால் பொருள் என்று துய்க்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லது உங்கள் வழியாக குருவுக்கு குரு என்று சொல்லப்படு சொல்லப்படுபவருக்கு கிடைக்கும் பொருள் தேடிச் சொல்பவர் அல்ல குரு அருள்மழை பொழிபவர் குரு அன்பும் கருணையும் நிறைந்த இறைவனின் வடிவமே குரு குருவின் மேன்மையை பற்றி சித்தர்களும் ஞானிகளும் சொல்லாதது ஒன்றும் இல்லை சரி இறை உணர்வு தேடுவதற்கான முயற்சி அல்லது குருவை தேடுவதற்கான முயற்சி உடனடியாக கிடைக்குமா நம்முடைய பதிவுகள் எத்தனை திரட்சியோடு இருக்கிறதோ அதைவிட திணிவாக நமக்கு முயற்சி வேண்டும் அது உடனடியாக கிடைக்குமா கிடையாது விடாமுயற்சியாக முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை கல்லுக்கு பலம் அதிகமாக நீருக்கு பலம் அதிகமா என்று கேட்டாலே கல்லுக்கு பலம் அதன் இயல்பாக இருக்கிறது ஆனால் அந்த நீரையே கல்லில் மோதி 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 அந்த கல்லும் கரைந்து விடுகிறது இல்லைங்களா அதுபோல அந்த கல்லையே கரைக்கக்கூடிய சக்தி பலம் மிகுந்த கல்லையே கரைக்கக்கூடிய சக்தி அந்த மென்மையான நீருக்கு இருக்கும்போது அந்த விடா முயற்சி ஒன்று நம்முடைய கலங்கங்களை போக்கி குருவை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் தோல்வி அப்படின்றது சாதாரண விஷயம் முதலிலே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு தோல்வி ஏற்படத்தான் செய்யும் அந்த செயலின் அந்த செயலை செய்யக்கூடிய நம்முடைய அனுபவத்தை பொறுத்து ஆனால் அதைக் கண்டு துவளாமல் அதை படிக்கல்லாக போட்டு பதிவுகளை அழித்து குருவின் சரணத்தை பின்பற்ற வேண்டும் நல்ல குரு மனதார பின்பற்ற வேண்டும் அவருடைய கருத்துக்களை மனதிலே விதைக்க வேண்டும் வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் நம்முடைய முயற்சி வெற்றி பெறும் இறை உணர்வுக்கு வழி கிடைக்கும் வேதாந்தம் பேசுவதாலே எந்த பயனும் இருக்கப் போவதில்லை வித்தை என்றால் பிரம்ம வித்தை உணர்வதாகும் வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது அத்துவிதமாகி அவன் எங்கும் ஆகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூன்யமாய் நிறைந்த தன்மை சூக்குமாய் அனுபவமாய் நிறைந்து நல்கும் தத்துவத்தின் முடிவான தானே ஆன தனையறிந்த வித்தையது தர்க்கமேண்டாம் என்று மகரிஷி சொல்லுவார் அதுபோல ஏட்டு சுரக்காய் என்ற நிலையிலே குருவின் போதைகளை ஏற்றெடுத்தால் நமக்கு எந்த விதமான பயனும் விளையப் போவதில்லை அதை நம் மனதிலே விதைத்து அதன்படி கற்றதை கற்றபடி வாழ்க்கையில் ஒழுக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் முயற்சியிலே வெற்றி பெற்றுவிட்டோம் ஓகே அடுத்தது என்ன பயிற்சி நம்முடைய அருத்தந்தை அவர்கள் தன்னுடைய உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக்கி பல பயிற்சிகளையும் எளிய முறையிலே எல்லோரும் சிரமமின்றி செய்யக்கூடிய வகையிலே உடலியல் மருத்துவ விளக்கங்களோடு அருமையாக தந்திருக்கிறார் உயிருக்கான உயிர் சக்தியை மேம்படுத்தக்கூடிய உடல் சக்தியாக மாற்றக்கூடிய பயிற்சியை அழகாக வடிவமைத்து தானே தன் உடலிலே பல காலம் பயிற்சி செய்து எல்லோருக்கும் பொருந்தும் முறையிலே கொடுத்து அருளியிருக்கிறார் மனதை உட்புறமாக திருப்பி உள்ளுணர்ந்து தன்னை தன் உயிரை எல்லாவற்றிற்கும் மூலமான இறை நிலையை உணர்வதற்கான மன அலைச்சுழலை குறைத்து பேரின்ப நிலையை அடைவதற்கான உயர்ந்த தவப்பயிற்சிகளை அருளியிருக்கிறார் இது மட்டுமா ஆன்மா என்ற கருமையத்தையும் மனம் என்ற பொக்கிஷத்தையும் தூய்மைப்படுத்தி மனிதனை மனிதனாகவும் மகானாகவும் சமுதாயத்திலே மதிக்கத்தக்கனாகவும் உயர்த்தக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகளை தற்சோதனை என்கின்ற முறையிலே எளிய முறையிலே பின்பற்றக்கூடிய ஆராய்ந்து பெறக்கூடிய வழிமுறைகளிலே கொடுத்திருக்கிறார் அவர் ஆராயாத வாழ்க்கை முறைகளே இல்லை என சொல்லலாம் வேதங்கள் சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகம் முதல் வாழ்க்கை வழிகள் சமுதாய நலன் வரை எல்லா அறநெறிகளையும் முறையாக எல்லோரும் பின்பற்றக்கூடிய முறையிலே எளிமையாக கொடுத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன பயிற்சிகளை நல்ல முறையிலே புரிந்து கொண்டு நாள் தவறாமல் முறையாக ஒரு தவமாக கர்ம யோகமாகவே செய்ய வேண்டும் ஐயம் திரிபுற கற்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது இஞ்சித்தும் சந்தேகம் இல்லாமல் உண்மையை உணர்ந்து அதிலுள்ள குற்றங்களை களைந்து திருவு என்றால் பொருள் மாறுபாடு இல்லாமல் என்று பொருள் பயிற்சிகளை பயில வேண்டும் என்பது பொருள் திருவாசகத்திலே கூட எப்படி சொல்லுகிறது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்று சொல்கிறார் மாணிக்க வாசக எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதனுடைய நிலைகளையும் உண்மையான பொருளையும் சொல்லப்பட்ட சூழ்நிலைகளையும் மனமுவந்து அனுபவித்து பயிற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் பயிற்சியின் முழுமையான பலன் நம்முடைய உடலுக்கும் உயிராகிய ஆத்மாவுக்கும் உண்டாகும் கல்வி அதாவது பயிற்சியின் மேன்மை பற்றி சொல்லும்போது மூவகை புத்தி புத்தியாக சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் ஒன்று கற்பூர புத்தி ரெண்டாவது கரி புத்தி மூன்றாவது கதளி புத்தி கற்பூர புத்தி என்பது கற்பூரம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் தீ பட்டவுடனே பற்றி கொள்வது போல குரு போதித்ததும் அல்லது குருவின் மொழிகளை படித்ததும் நம்முடைய நுண்ணறிவு அதனோடு இணங்கி பாடங்களை உணர்ந்து கொள்வது கற்பூர புத்தி கரி புத்தி என்பது கரியுடன் நெருப்பை வைத்து ஊதி ஊதி மெதுவாக நெருப்பாக மாற்றுவது போல குருவின் போதனைகளை பயிற்சிகளை அடிக்கடி செய்து படிப்படியாக கற்றுக்கொள்வது கரி புத்தி கதளி என்பது வாழை மரம் பச்சை வாழைத்தண்டில் தீ வைப்பது எவ்வளவு கடினமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு பயிற்சிகளை கிரகிப்பது கதளி புத்தி என்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் பயிற்சிகள் எதுவாக இருக்கட்டும் கூர்ந்து கவனிப்பவன் மட்டுமே அதில் வெற்றி பெற முடியும் மகாபாரதத்திலே ஒரு நிகழ்ச்சி குரு துரோணாச்சாரியார் கௌரவர்கள் பாண்டவர்கள் இவர்களுக்கு வித்தைகளை அப்பியாசம் என்று சொல்லக்கூடிய பயிற்சிகளை கொடுப்பதற்காக ஆசிரமத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை காட்டிற்கு நடந்து கொ கொண்டிருக்காங்க பயிற்சிக்கு இடையிலே குருவுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது அப்போ சொல்கிறார் அர்ஜுனை பா அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் பார்த்திபா எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் கொண்டு வருவாயா அப்படின்னு கேட்குறார் பார்த்திபன் சரி ஐயா சரி ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆணையை ஏற்று அவன் தண்ணீர் கொண்டு வர ஒரு பாத்திரத்தோடு செல்கிறான் அடுத்துள்ள ஒரு ஆற்றிற்கு செல்லப்போகிறான் குரு அர்ஜுனன் போனதும் தொடர்ந்து பயிற்சிகளை கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லோருமே கேட்குறாங்க அர்ஜுனன் இல்லாமல் எப்படிங்க எப்படி குருவை சொல்லி கொடுக்குறீங்க அவனுக்கு இந்த கலைகள் வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லை அவன் தானாக கற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டிய பயிற்சிகளை அதற்குரிய மந்திரங்களை மணலிலே ஒரு குச்சியால் எழுத ஆரம்பிக்கிறார் இதரை இதை வந்து ம மனம் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு கௌரவர்களிடம் பாண்டி பாண்டவர்களிடமும் சொல்கிறார் அவர்களும் மனப்பாடம் செய்து கொள்கிறார்கள் துரோணர் என்ன பண்ணுகிறார் அந்த மந்திரத்தை படித்து பிரயோகித்து காண்பிக்கிறார் வில்லையும் அம்பையும் எடுத்து அம்பை வில்லிலே தொடுத்து அந்த மந்திரப் பிரயோகம் செய்யும்போது அந்த ஒரே அம்பு ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இலைகளையும் ஒவ்வொரு இலையிலும் ஒரு துளை போட்டுவிட்டு அந்த அம்பு திரும்பி துரோணரிடம் வந்து விடுகிறது இதுதான் இந்த வித்தை இதை புரிந்து கொள்ளுங்கள் மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் இதை நம்ம பயிற்சியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று அகல போய் விடுகிறார்கள் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அங்கே வேறு பல பயிற்சிகளை செய்துவிட்டு திரும்பி வரும்போது அர்ஜுனன் வழியிலே தண்ணீரை கொண்டு வரான் கொண்டு வந்ததும் குரு அவர்கள் தாகம் தணிந்து விட்டு வந்த வழியிலே ஆசிரமத்தை நோக்கி திரும்பி வராங்க வரும்போது குரு எந்த மரத்திலே அந்த பயிற்சியை சொல்லிக்கொடுத்தாரோ அங்கே பார்க்கும்போது முன்பு ஒவ்வொரு இலையிலும் ஒரு துளைகள் மட்டும்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது பார்த்தால் ஒவ்வொரு இலையிலும் இரண்டு துளைகள் இருந்தன எல்லோருமே ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க சுவாமி நம்ம போ நீங்கள் அபியாசம் பண்ணும்போது ஒரு துளை மட்டும்தான் இருந்தது இப்போ இரண்டு துளைகள் இருக்கே எப்படி அப்படின்னும்போது அர்ஜுனன் சொல்கிறான் மணலிலே எழுதப்பட்டிருந்த மந்திரத்தை நான் படித்து மனப்பாடம் செய்து அதை பிரயோகித்து பார்த்தேன் அதில் வெற்றி அடைந்தேன் அப்படின்னு அப்போ குருவானவர் தன்னுடைய மாணவனிடத்தில் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த கதை ஒரு முக்கியமான ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல மாணவன் குருவின் மீது எவ்வளவு பக்தி வைத்திருந்தால் இந்த குருவை பார்க்காமலே ஒரு வித்தை சித்தியாகும் என்பதற்கு இந்த சூழ்நிலை வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் இதுதான் அர்ஜுனனுடைய வித்தை என்று சொல்லி கதையை முடிக்கிறார் பயிற்சி பெறும்போது அவ்வளவு சிரத்தையும் ஆர்வமும் இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த நிகழ்ச்சி முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கலாம் ஆக பயிற்சி என்பது மனமுவந்து புரிந்து கொண்டு மறக்காமல் பயிற்சியால் பழக்கப்படுத்தி கொள்வது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் முயற்சி பார்த்தோம் பயிற்சி பார்த்தோம் இது ரெண்டுமே போதுமா என்றாலே பயிற்சி செய்வது என்பது சுரக்காய் போல நம்முடைய மனசிலே இருக்கு அதை வழிமுறைக்கு வாழ்க்கை முறைக்கு இடைவிடாமல் கடைபிடிக்கிறோம் என்றால் அதுதான் தொடர்ச்சி எனப்படுகின்ற ஒரு செயல் மகரிஷி எப்போதும் பயிற்சிகளை செய்யாமல் விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லுவார் மகரிஷியின் தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த முதுநிலை பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து விழாவை நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது கூட தன்னுடைய பயிற்சிகளை செய்துவிட்டுத்தான் வந்தார் மகரிஷி அப்படி தான் கொண்ட கொள்கையிலே கடமையிலே தொடர்ச்சியான ஈடுபாடு உள்ளவர்தான் நம்முடைய அருத்தந்தை அவர்கள் எந்த பயிற்சி ஆகட்டும் கலையாகட்டும் கருவியாகட்டும் உபயோகிக்காமல் விடுவதால் அதனாலே எந்த பயனும் ஏற்பட போவதில்லை மனவளக்கலையிலே எல்லா பயிற்சிகளை பெற்றிருந்தாலும் அதை தினமும் வாழ்க்கையிலே பயன்படுத்தவில்லை என்றால் நாம் பயிற்சி பெற்றதால் என்ன நன்மை இருக்க முடியும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இதை திருவள்ளுவர் சொல்கிறார் கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்று சொல்லுகிறார் பல இடையூறுகளையும் தாண்டி முயற்சி செய்து பயிற்சி பெறுகிறோம் அதை தொடர்ந்து வாழ்க்கையிலே பின்பற்றி உடலுக்கும் உயிருக்கும் நலத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் அதனால் என்ன பயன் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் லாக்கரில் கோடிக்கணக்கான மதிப்புள்ள பணத்தையும் பொருளையும் வைத்துவிட்டு அதனுடைய சாவியை தொலைப்பது எப்படியோ அப்படித்தான் பயின்ற பயிற்சியினாலே எந்த விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்காது வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை முழுமையாக கற்று தேர்ந்து தகுந்த நேரத்திலே உபயோகப்படுத்தினால் மட்டுமே வெற்றி என்பது நிச்சயம் செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய இடத்தில் செய்யாமல் இருப்பது நம்முடைய அறிவீனம் என்பார்கள் பெரியோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை அலட்சியப்படுத்துவது அலட்சியப்படுத்துவதும் அறிவின் குறைபாடு தான் இதில் தெளிவும் விழிப்புணர்வும் நிச்சயம் இருக்க வேண்டிய ஒன்று அவசியம் பல பல கலைகளையும் கற்ற பண்டிதர் ஒருவர் வெளியூருக்கு போகிறார் ஒரு ஆற்றை கடக்க முற்படுகிறார் பரிசலில் ஏறி அக்கறைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு பரிசல் ஒட்டி படிக்காத ஒரு பாமரன் அவரிடம் இந்த பண்டிதர் கேட்குறாரு உனக்கு ராமாயணம் தெரியுமா மகாபாரதம் தெரியுமா வேதங்கள் தெரியுமா சாஸ்திரங்கள் தெரியுமா அப்படின்றாரு ஒவ்வொரு கேள்விக்கும் அவனுக்கு தெரியாது ஐயா நான் படிக்கலை ராமாயணம் தெரியாது மகாபாரதம் தெரியாது வேதங்கள் தெரியாது சாஸ்திரங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு பதிலுக்கும் அவர் சொல்கிறாரு உன்னை வா உன்னுடைய வாழ்க்கையிலே பத்து சதவீதத்தை நீ வீணடித்து விட்டாய் இருபது சதவீதத்தை வீணடித்து விட்டாய் முப்பது சதவீதத்தை வீணடித்து விட்டாய் ஐம்பது சதவீதத்தை வீணடித்து விட்டாய் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பாமரன் பரிசல் ஓட்டி கேட்குறான் ஐயா இவ்வளவும் படித்திருக்கிறீர்கள் நீங்கள் சொன்னீர்கள் என்ன எனக்கு வந்து ஐம்பது பர்சன்ட்டு வாய் ஐம்பது சதவீதம் வாழ்க்கையே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டீங்க உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அப்போ சொல்கிறாரு எனக்கு தெரியாது நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு பரிசில் ஓட்டி சொல்கிறான் இப்பொழுது படகு மூழ்க போகிறது படகிலே ஓட்டை விழுந்து விட்டது இவ்வளவு கற்ற நீங்கள் நீச்சல் தெரியாததால் மூழ்க போகிறீர்கள் நான் ஒன்றுமே படிக்காத இருந்தாலும் எனக்கு நீச்சல் தெரியும் அதனால் நீந்தி கரையேறி விடுவேன் என்று சொல்லுகிறார் அப்போ எல்லாவற்றையும் கற்றும் எந்த ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போவதில்லை வாழ்க்கைக்கு தேவையானதை அவசியம் அறிந்து அதை கற்க வேண்டும் இதைத்தான் பெரியவர்கள் சொல்வார்கள் களவும் கற்றும் அற அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து களவும் கற்றுமர என்று நம்ம மாற்றிவிட்டோம் அதாவது கத்து என்றால் சூது அல்லது பொய் என்று பொருள் களவு என்றால் திருடு என்று பொருள் கவறு என்றால் சூதாடுதல் என்று பொருள் மகாபாரத கதைக்கு காரணம் கூட இந்த சூடா சூதாடுதல் தான் அதனால இந்த பழமொழி எப்படி இருக்க வேண்டும் என்றால் களவும் கவரும் அற அதாவது பொய்யும் சூதும் அற்று இருக்க வேண்டும் என்பதுதான் பொருள் நாம் அந்த பழமொழியை சற்று மாற்றிவிட்டோம் களவும் கற்று மற களவு என்பது பஞ்சமகா பாதங்களிலே ஒன்று அதை கற்று மறந்தால் என்ன மறக்காவிட்டால் என்ன நம்முடைய வாழ்க்கை வீணானது வீணானது தான் பஞ்சமகா பாதங்கள் என்பது பாவச் செயல்களின் ஒரு தலையாய ஒரு அமைப்பாகும் இந்த பஞ்சமகா பாதகம் அதனாலே களவும் கவரும் அற என்பதுதான் நிச்சயமான ஒரு பழமொழி இதை சூதாடுதலையும் சூதாடும் இடத்தையும் தன்னுடைய கையையும் நம்பி மேலே சென்றவர் ஒன்றுமில்லாத பயனற்று விடுவார்கள் என்பது இதன் பொருள் கவரும் கழகமும் கையும் தறுக்கி இவரறியா இல்லாகியார் என்று திருக்குறளிலே சொல்கிறார் எனவே விடாமுயற்சியினாலே கற்க வேண்டிய வாழ்க்கைக்கான அறநெறி வாழ்வுக்கான பயிற்சிகளை முழுமையாக கற்று அதை இடைவிடாமல் தொடர்ச்சியாக பின்பற்றி வரும்போதுதான் வெற்றி என்ற ஒன்று நமக்கு தானாக வந்து சேரும் என்பது இயல்பு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால்தான் கிடைத்தற்கரிய குரு நமக்கு கிடைத்திருக்கிறார் இறைநிலையின் அவதாரமாக அவரின் உன்னதமான பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து உடலும் உயிரும் மனமும் தூய்மை பெற்று சமூகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து பேற்றை நோக்கிய ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ள சந்தர்ப்பம் எடுப்போம் முயற்சி இருக்கும் வரைதான் முன்னேற்றமும் உனக்கு இருக்கும் முயற்சி செய் முக்காலமும் பயிற்சி செய் வெற்றி வெற்றி வெற்றியே என்று பெரிய பெரியோர்கள் சொல்வார்கள் பிறக்கின்றோம் வளர்கின்றோம் வாழ்கின்றோம் நாம் பேருலகில் இன்ப துன்பம் அனுபவித்து இறக்கின்றோம் இதுவேதான் என்றென்றும் எல்லா ஜீவன்களுக்கும் பொது இவ்வுண்மை மறக்காத விழிப்புடனே ஒழுக்கத்தோடு மதி உடலை பயன்படுத்தி உலக வாழ்வை சிறப்பாக அனுபவித்து இயற்கைக்கொப்ப சிந்தனையில் அமைதி பெற முயற்சி செய்வோம் என்பார் மகரிஷி இத்தனை அருமையான பயிற்சிகளை மகிழ்ச்சி கொடுத்த பயிற்சிகளை நாம் முயற்சியே செய்யாமல் பயிற்சிகளாக தொடர்ந்து தொடர்ச்சியாக செய்து வாழும்போது நம்முடைய உடலும் மனமும் உள்ளமும் வாழ்க்கையும் நிம்மதியை பெறும் அமைதியை பெறும் ஆரோக்கியத்தை பெறும் என்று நிலையிலே இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் அனைத்து நல்லுளங்களையும் மனித தெய்வங்களாகவே கரு கருதி இந்த உரையை நிறைவு செய்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்